கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகத்தினுடைய வீதிகளில், தொலைக்காட்சிகளில், வானொலிகளில், அலைபேசிகளில், யூடியூப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராமு, டப்ஸ்மாஸு, எங்கிட்டு திரும்பினாலும் ஒரு பாட்டு ஒழிச்சுது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. இருட்டா இருக்கும் வானத்துல ஒளி கீற்று ஒன்னு பொறக்குதம்மா, வறண்டு கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒன்று பிறக்குதம்மா. வாராரையா அவரே வாராரையா, கொடிய நாட்டை போறாரையா, மனசு நிரம்பி சிரிக்குதம்மா, கருப்பு செவப்பு கம்பளம் விரிக்குதம்மா. ஏ வாராரையா அவரே வாராரையா, நல்ல வாயில குத்த போறாரையா. இந்த பாட்டை தயவு செய்து திமுகவுடைய உடன்பரப்புகள் ஒரு முறை, நாளை ஒரு முறை விக்கிரவாண்டியில் போடுமாறு தாழ்மையோடு ரசிகர் மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீ மட்டும் போட்டனு வைய, பிஞ்ச செருப்பு விளக்குமாறு கல்லு எல்லாம் வரும். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விடியல் ஆச்சு. எது விடியல் ஆச்சு? தமிழ்நாடு முழுமைக்கும் கல்லை வெட்டி கடத்துவது விடியல் ஆச்சியா? ஸ்டாலின் போய் கேட்டிருக்காங்க, ஐயா இந்த மாதிரி கல்லுக்கு நம்ம ஆட்சியில் தடை போட்டு வச்சிருக்கோம், இந்த விவசாயிகள்லாம் கல் இறக்க அனுமதி கேட்குறாங்க, கல்லுக்கு தடை போட்டுக்கோமா? இல்லையே, நல்லா கன்னியாகுமரியில் கல்ல போற வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க கனிமூலத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காரு சீமா, நீங்க கல்லுக்கு தடை போட்டுக்கன்னு சொல்றீங்க. ஆக அந்த வகையில் கல்லுக்கு தடை போடலை, ஆக கல் இறக்க முழுமையாக அனுமதி கொடுத்துருக்கேன்னு இருக்காரு. அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாத இவரையெல்லாம் நாட்டில் முதலமைச்சராக வச்சுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போறிய? எது விடியல் ஆட்சி? பட்ட பகலிலே ஒரு பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்படுவது விடியல் ஆட்சியா? இது விடியல் ஆட்சியா? எப்படி ஒருத்தர் ஒரு கோழிப்படைக்கு தைரியம் வருது? எப்படி போய் அவன் வந்து ஒரு சிசிடிவி இருக்கு, சென்னையினுடைய பிரைம் டவுன் அது, எப்படி துணிச்சல் வருது? 32 நாட்களில் எங்களுடைய அண்ணன் கன்னியாகுமரியில் இருந்த தக்கலை மாவட்ட செயலாளர் சேவியர்குமாரை படுகொலை செய்த அந்த குற்றவாளிகளை 32 நாள் நீ விடுதலை செஞ்சதால் இன்னைக்கு ஆம்சாங்கை வெட்டி கொள்ளக்கான தைரியம் அவனுக்கு வருது. நீ அந்த குற்றவாளிய 32 குண்டாசில் ஒரு போர்டு ஒன்று இருக்குங்க, அறிவுரை கழகம்னு, அது அறிவுரை கழகமா இல்லை எங்களை போன்றவளுக்கு சொன்ன வழக்கு போட்டுருவாங்க. வழக்கெல்லாம் இப்போ ஒன்றும் பெரிய இது இல்லை, எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி உதிர்ற மயிருக்கு சமமாக போயிடுச்சு அது வேற. ஆனாலும் எதுக்கு அந்த குண்டாஸ் போர்டு? நான் கைது செய்யப்பட்ட பொழுது குண்டாஸ் போர்டுக்கு என்னை கொண்டு போகிறாங்க, கொண்டு போகணும். ஜனவரி மாதம் 24 ஜனவரி 2 குண்டாஸ், 24 குண்டாஸ் போர்டு. எவ்வளவு தொடங்கி அரசாங்கமாக இருந்திருந்தா 22 வரைக்கும் குண்டாஸ் போர்டுக்கு கூட்டு போகிறான், 26 எனக்கு பிறகு வருகிற நம்பருக்கு கூட்டு போகிறான், என்னைய மட்டும் கூட்டு போல. ஏண்டா சீமான் தம்பிய பார்த்தா டவுசர்ல மூத்திரம் போற இந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற? 24 குண்டாஸுக்கு போனா எப்படி அவன் பிரிப்பரா இருப்பான்? மானங்கட்ட கேள்விய இந்த அரசாங்கத்துக்கு நல்லா கொதிச்சு போயிருந்தேன் கேட்பான் அப்படின்னு பயந்துகிட்டு என்னைய கூட்டு போகாம என் சார்பா ரெப்ரஸன்டேட்டிவ் யாரு, எங்க ஐயா சேவியர் பள்ளிக்ஸும் கேம்பில் செல்வாவும் எங்க மனைவி மாதரசியை தயார் பண்ணி அனுப்புறாங்க. அது பாவம் பிள்ளை என்ன பண்ணுவான், இவன் ஃபெயில் கொடுத்துருக்கேன். அப்பெல்லாம் கொடுக்க முடியுமா? அவர் நாட்டுடைய முதலமைச்சரே ஏத்து பேசிட்டாரு. அப்ப முதலமைச்சரை ஏத்து பேசக்கூடாதா? இடிப்பாரா இல்ல ஏமாறா மன்னன் கிடப்பார் இலானும் கெடும் என்று வள்ளுவன் சொல்றான். முதலமைச்சர்லாம் வானத்திலிருந்து பிறந்து வந்தாரா இல்ல பிறக்கும் போதே முதலமைச்சரா? முதலமைச்சர் யாரும் பேசக்கூடாதா? சவுக்கு சங்கர் பேசினா குண்டாசு, கல்யாண ராமன் பேசினா குண்டாசு, கிஷோர் கேசாமி பேசினா குண்டாசு, துரைமுருகன் பேசினா குண்டாசு, இடுமான கார்த்திக் பேசினா குண்டாசு, போனாச்சு யார் பேசினாலும் குண்டாசு. ஆனால் கூலிக்கு கொலை செஞ்சவனை குண்டாசில் போட மாட்டாங்க, கள்ளச்சாரம் காட்சி வித்தவனை குண்டாசில் போட மாட்டாங்க. ஏன்? காட்சி வித்தவன் பூரா அவன் ஆளுக, கொன்னவன் திமுக காரனாக இருந்தால் செத்தவன் மேலே இழிவுபடுத்து, இதுதான் திமுகவுடைய கழக ஹைனாக்களுடைய ஃபார்முலா. கொன்னவன் திமுக காரனாக இருந்தால் செத்தவனை அசிங்கப்படுத்து, இப்போ ஆம்ஸ்ட்ராங் அசிங்கப்படுத்துகிறாங்க. அவருடைய அரசியலைகளுக்கு மாற்று கருத்திருக்கலாம், ஆனால் 1500 வழக்கறிஞர்களை படிக்க வைத்த ஒரு சமூக சீர்திருத்தவாரி ஆம்ஸ்ட்ராங் படிக்க வச்சிருக்காரு. சாதியை வைத்து பிழைக்கிற தலைவருக்கு மத்தியிலே அந்த சாதிய சமூகத்திற்காக ஏதோ ஒரு வகையில் நின்று இருக்கார் அவர், இன்னைக்கு போயிட்டார். இதுதான் விடியல் ஆட்சியா? இந்த ஒரு மாத திமுக ஆட்சியில் இந்த ஒரு மாதத்தில் 133 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது, 133 கொலை. இப்ப என்னை போன்றவர்கள் எப்படி அரசாங்கத்தை ஏத்து பேசுவது?
கனிமவளக்குள்ள எதிர்த்து, சாட்சி ஆத்துமளுக்குள்ள எதிர்த்து, அரசனுடைய ஊழலை எதிர்த்து, எவன் பேசினாலும் வழக்கு, எவன் பேசினாலும் சிறை, எவன் பேசினாலும் குண்டாசு. ஆனா கூலிப்படைய காசு கொடுத்து வழக்குது. திமுகவுக்கு தெரிஞ்சுதான் இந்த கொலை நடந்துச்சு, சத்தியம். திமுகவுக்கு தெரியாம இந்த கொலை நடக்காது. தமிழ்நாட்டில் எல்லா கொலையும் திமுகவுக்கு தெரிஞ்சு நடக்குது. இது ஒரு ஆட்சி. முதலமைச்சர் 3.5 வருஷம் ஆச்சு, 3.5 வருஷம் கழிச்சு வீடியோ கால்ல டாட் புதல்வன் சொல்லுங்க, நீங்க யாரு என்ன கேட்டு பேசுறீங்க? ஆக கட கடரு கை ஆடுது. ஆக சொல்லுங்க, ராமநாதபுரத்துல இருந்து பேசுறியா? ராமநாதபுரமா? நிலவில் ராம்நாடுன்னு சொல்லு, அவர் எந்த நாடுன்னு கேட்டிருப்பாரு. ஆக எங்க பேரோட எவர் சரஸ்வதிங்கய்யா? ஆக சரஸ்வதி, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? ஐயா நான் இல்லைங்க, என் பிள்ளைதான் என் மூணாவது படிக்கிறது. இதை வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அம்மாவுக்கு பிள்ளைக்குமே வித்தியாசம் இல்லை. இவர்கிட்ட போயிட்டு நீங்க கல்லுக்கு இறக்க நீங்கள் அனுமதி வேண்டும், பதநீர் இறக்க அனுமதி வேண்டும். யாவ் பதனியை கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஸ்கிரிப்ட் தான். பாதிரிமார்கள் எங்ககிட்டையும் பாதிரிமார் இருக்காங்க, தமிழ் தேசிய பாதிரிமார்கள், உண்மையான பைபிளை படித்த பாதிரிமார்கள், இயேசுவின் வழிவந்த பாதிரிமார்கள், உண்மையாக கிறிஸ்தவ மதத்தின் மார்க்கத்தின் படி கூடிய பாதிரிமார்கள், எங்களுடைய அண்ணன்மார்கள். ஆனால் அங்கே ஒரு 4-5 செட்டப் பாதிரிமாரத்துக்கு வச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு அக்கா கனிமொழி எல்லாம் உட்காந்துருக்காங்க, பணையேறக்கூடிய அண்ணன்மார்கள் உட்காந்துருக்காங்க, நல்ல ஓலையை புடச்சு கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் ஸ்கிரிப்ட், அது வரைக்கும் ஸ்கிரிப்ட் சூப்பராக போயிட்டு இருக்கு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்குமா? இது கருணாநிதி மகனாச்சுல எதை அது ஓவரில் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, நடிக்கும் போது ஓவரில் பண்ணி நடிப்பாயா அப்படின்னு. ஓவராக போகிறாயா? 10 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிப்பாயமால. அது மாதிரி நம்ம மனோரமா அம்மா, நம்ம ஐயா சிவா அவங்களாம் கூட நடிப்பாங்க, ஆனாலும் கூடுதல் அது மாதிரி ஐயா நான் கொடுத்துட்டாங்க. பதனிய பொத்தனாப்பில் குடிச்சு வந்திருந்தா ஒன்றும் இல்லை, ஸ்கிரிப்ட் நல்லா இருந்திருக்கும். ஆக அந்த வகையில் இதுகிட்ட இடிப்பா இருக்கு, சக்கரை போடுவீங்களா? பதனியில் சக்கரை போடுவான்னு கேட்கக்கூடியவன்ட்டு நீ போய் நாட்டை கொடுத்துட்டு நீ கல்லிறக்க அனுமதி கொடு, பதனியறக்க அனுமதி கொடு, எனக்கு தென்னம்பால் வேணும், பணம்பால் வேணும். உனக்கு தென்னம்பால் கிடைக்காது, பணம்பால் கிடைக்காது, உனக்கு செத்தா நாளைக்கு பால் தான் கிடைக்கும். கொடுமை. தண்ணி மேல லாரியை ஏத்துறாருங்க ஒருத்தர், அவர் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தா நாடு விளங்குமா? ஹைட்ரோ கார்பன் சொல்றதில்ல, ஹைட்ரோ பைட்டுங்கிறாரு. பொள்ளாச்சியில பாலியல் பலாத்காரம் இருந்துச்சு, ஆக பொள்ளாச்சியில பாலியல் பலகாரம் நடத்திருக்காங்களாரு. பாலியல் பலகாரமா? அங்க என்ன வடையா சுட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க? அப்ப யாட்ட ஆட்சி வரணும், யாட்ட ஆட்சி வரணும், ஒரு அன்பான சர்வாதிகிட்ட ஆட்சி வரணும். தவறு செய்வது, தவறு செய்தவன் பிடிப்பது காவல்துறையின் வேலை அல்ல, குற்றம் நடப்பதற்கு முன்பு தடுப்பதுதான் காவல்துறையின் வேலை என்று இந்தியாவிலே ஒரு தலைவர் ஒரு சிறந்த காவல்துறை உருவாக்கும் என்று சொன்னது நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நீங்க நினைச்சிருக்கீங்களா காவல்துறை நமக்கு எதிராக இருக்குன்னு? தம்பி தங்கச்சி அபிநாயகம் தெரியும், இந்த விக்கிரவாண்டியில காவல்துறை எப்படி எல்லாம் செயல்பட்டது என்று எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு முழுக்க காவல்துறை எப்படி செயல்படுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலே காவல்துறையில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் நம்முடைய மாமன்மார்களும் சித்தப்பா பெரியப்பா மார்களும் காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவனுக்கு சல்யூட் போட காத்திருக்காங்க. முள்ளமாரிக்கும் உடிச்சவைக்கும் கேப் மாறிக்கும் கள்ளச்சாரயம் காய்ச்சுபவனுக்கும் ஆத்துமலை கொள்ளையடிப்பவனுக்கும் கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் லூழல் பேர்வழிக்கும் சல்யூட் போட்டு சல்யூட் போட்டு அவன் நரம்பெல்லாம் சுண்டி போச்சு. உண்மையிலேயே இன்றைக்கு கம்பீரம் சரத்குமாரை பார்த்துட்டு, சிங்கம் சூர்யாவை பார்த்துட்டு, சாமி விக்ரமை பார்த்துட்டு, வால்டர் வெட்டிவேல் சத்யராஜை பார்த்துட்டு, சினிமாவை பார்த்துட்டு நேரடியாக போலீஸுக்கு வந்த அத்தனை பேரும் வெறப்பா நிற்கிறான். அவன் சட்டைக்கு மட்டும் கஞ்சி போடல, உள்ளையும் கஞ்சி போட்டிருக்கான். காவல்துறையிலையும் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். 2026 நீ பாப்ப, நீ ஒரு சகாயத்தை பார்த்துருக்கிற, ஒரு இறையன்பை பார்த்துருக்கிற, ஒரு சைலேந்திரபா பார்த்துருக்க. 34 மாவட்டத்துக்கும் 34 சைலேந்திரபா போய் கமிஷனராக அண்ணன் சீமான் போடுவார். 34 மாவட்டத்துக்கும் 34 இறையன்புகளை சகாயங்களை அண்ணன் சீமான் போடுவார். இருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ண ஆள் இல்லை. தலைவன் எவ்வளியோ தொண்டை நவ்வளி, தலைவன் நேர்மையாக இருந்தால் தொண்டை நேர்மையாக இருப்பான். அப்படி ஒரு காலத்தை உருவாக்கணும். இந்த விக்கிரமாண்டி மண்ணிலே வாழ்கிற மக்கள் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கூட்டத்தை எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா, ஊருக்குப்புறமா அப்படி நின்று பேசிட்டு போங்கப்பான்னு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் உள்ளே வராரு, அப்படியே உள்ளே வந்து அவர் அப்படியே பேசி புரட்சி தீய பற்ற வச்சிருவார். அப்படியே வன்னியரையும் படையாட்சியும் கட்டி பிடிச்சி கலங்க வச்சிருவாரு. தேவரையும் தேவேந்திரையும் சண்டை போடாமல் தடுத்துருவாரு. இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை பேசி அப்படியே கட்டி பிடிக்க வச்சிருவாரு. அப்படியே நேராக மேல்பாதி கிராமத்தில் கூட்டு போய் திரௌபதி அம்மன் கோயில் பூட்டை உடச்சி அப்படியே ரெண்டு வரையும் உள்ளே கூட்டு போயிடுவாரு. அப்படியே வேங்க வயல் மலம் கலந்த தண்ணியை துருதிக்கு போட்டு நல்ல தண்ணியை ஊற்றிடுவாரு. அப்படியே சாலைகளை போட்டு கழிவறையை கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து உயர்த்திடுவாரா? விளையாட்டு பிள்ளையை கொண்டு விளையாட்டுத்துறைக்கு போட்டு வச்சிருக்காங்க, செங்கலையும் முட்டையும் தூக்கி தெரியுது. இப்ப 40 நாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன் போற, இது அமெரிக்கா போறாப்பிலையா? என்ன இந்த அன்னியன் படத்துல சார்லி வந்து படுத்திருப்பாரு, விக்ரம் வந்து கேட்பாரு,
என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. டயர்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். எதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். சேம் முதலமைச்சர் ஸ்டாலின். எதுக்கு அமெரிக்கா போகிறீங்க? டயர்டாகி அமெரிக்கா போகிறேன். ஏன் டயர்டாகிட்டீங்க? ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டனால டயர்டாகிட்டேன், அதனால் அமெரிக்கா போகிறேன். அவர் அமெரிக்கா போகிறதுனால இவருக்கு பொறுப்பு முதலமைச்சராக இவர் கொடுக்க போகிறான். அவராலே ஒன்றும் செய்ய முடியல. இவர் வந்து என்ன செய்ய போகிறான் பார்க்கணும். வரட்டும். எங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் தான் தேவைப்படுது. இந்த மாதிரி பீஸ் தான் தேவைப்படுது. ஏன்னா இறங்கி அடித்து விளையாட வேண்டிய களம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உற்சாகமாக வேலை செய்வோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி வேலை பார்த்தோமோ அதே போல் 9ஆம் தேதிக்கு பிறகுதான் நாம் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் வேலை பார்க்கணும். அண்ணன் அன்பு கட்டளை கொடுத்துருக்காரு, தமிழ்நாட்டில் நாம் தமிழக கட்சி புலிக்கொடி பறக்காத கிராமங்கள் இருக்கக்கூடாது. நான் தமிழ்நாட்டில் நாம் தமிழக கட்சியுடைய கிளை இல்லாத கிராமங்கள் கூடாது. 12,500 கிராமத்துக்கும் அண்ணன் சீமான் வருவார். கிளைகளை கட்டுவோம், 26-ல் கோட்டையை பிடிப்போம். நன்றி வணக்கம். நாம் தமிழர்